வாழ்க வையகம் சார் நம்ம கேள்வி எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிகழ்ச்சியை பார்த்து நேர்கள் வந்து தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க ரீச் பண்ண முடியல அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன சொல்றது அதாவது என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டாஃப் அவங்க இருக்கிற ரெண்டு தொலைபேசி என்ன அது கால்ஸ் நிறைய வரும் பொழுது அது நாட் ரீச்சபிள்ங்கிறது வரதான் செய்யும் யாருக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல சத்தியமா இல்லை நிறைய அன்பர்கள் நேரில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நேரில் பார்க்கக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் செப்டம்பர் மாதம் என்னுடைய யூடியூப் சேனல் நான் துவங்கினேன் ஸ்ரீ ஜோதட பீடம்னு நான் கோவையில் ரொம்ப காலமாக நான் லோக்கல் சேனலில் பேசிக்கிட்டு இருந்தேன் அங்கே கோயம்புத்தூரில் ஒரு பிரபலமான சேனல் இருந்தது அதில் பேசிக்கிட்டு இருந்தேன் கோவைக்குள்ள மட்டும்தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நான் ஒரு செய்தி தொ தொலைக்காட்சியில் பேசிக்கிட்டு இருந்தேன் செய்திகளுக்கான ஒரு பொலிட்டிக்கல் சேனல்ல பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்பயும் அப்போ அதெல்லாம் ஒரு காலத்தில் அந்த தொலைக்காட்சி அந்த தொடர்புகள் கம்யூனிகேஷன் வந்து குறைந்து யூடியூப் சேனல் அதிகமாக டெவலப் ஆனதுக்கப்புறம் நான் அந்த யூடியூப் சேனல்ல பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்னுடைய அலுவலகத்துக்கு போறதையே நான் குறைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நான் என்னுடைய என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா யாரும் பெரிய பொருட்செலவு பண்ணிட்டு என்னை தேடி வர வேண்டாம் இப்போ சென்னையில இருந்து இங்கேருந்து கோயம்புத்தூர் வந்து அவங்க ஃப்ளைட்டில் வரலாம் அல்லது ட்ரெயினில் வரலாம் தேவையில்லாத ஒரு எக்ஸ்பென்சஸ் அதுக்காக நாம் வந்து ரூம் எடுக்கணும் ஸ்டே பண்ணணும் அவங்க வந்தாங்கன்னா அவங்கள நான் ரிசீவ் பண்ணணும் அவங்க போய் சேர்ற வரைக்கும் என் என்னுடைய கவனத்தில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ அவங்களுக்கு பொருட்செலவு டைம் வேஸ்ட்டு எல்லாமே ஆகுது அதனால் நான் ரெண்டாயிரத்து பதினெட்டு செப்டம்பரில் எப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தனோ அப்போ இருந்தே வந்து நீங்கள் நேரில் வர வேண்டாம் தொலைபேசிலேயே நீங்கள் தொடர்பு கொண்டு பார்க்கலாம் நேரில் வந்து என்ன பேசுகிறோமோ அதை தான் நம்ம வந்து ஃபோனில் பேச போகிறேன் அவங்க எதுவுமே கேள்வி கேட்காமலே நானே சொல்லிகிட்ருக்கேன் என்கிட்ட பார்த்த அத்தனை பேருக்கும் தெரியும் ஏதாவது ஒரு சிலருக்கு அன்னைக்கு அந்த ஜாதகம் பார்க்கறதுக்கான சூழ்நிலை சரியாக வரவில்லை என்றால் தேதி தள்ளி வச்சு அவங்களுடைய கர்ம தடுக்கும் எதுவுமே சொல்ல விடாது அப்போ அவங்களுக்கு சில பரிகாரங்களை சொல்லி தள்ளி வச்சுட்டு திரும்ப பார்த்துருக்கேன் சோ அப்ப சரியா வரலைன்னா இன்னைக்கு பார்க்க கூடாது சாஸ்திரம் என்னை அனுமதிக்கலைன்னு அர்த்தம் இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு பலன் சொல்றோம் நம்ம கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னாருன்னா இன்னைக்கு அவருடைய கருமாவோ இல்லை என்னுடைய கருமாவோ அதை பிளாக் பண்ணும் சோ அப்ப அந்த ஜாதகத்துல எது தடையா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கான சில பரிகாரம் சில பேருக்கு கோயில் சொல்லுவேன் சில பேருக்கு ரிப்பன் கட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் சில பேருக்கு ஏதாவது ஒரு மெட்டல் கட் பண்ணிட்டு ஒரு ஒன் வீக் தொடர்பு செய்யுங்க அப்புறம் நெக்ஸ்ட் டே நான் அதுக்கப்புறம் நானே கூப்பிட்டு பேசுறேன் ஸோ ஃபோனில் எப் நேரில் பார்த்தா என்ன பேச போகிறோமோ அதை தான் நான் தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால் என்னை நேரில் வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை இன்னொன்று இப்போ எனக்கு இந்த செப் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே எனக்கு ஆன்லைன் அதிகமானதினால ஆல்ரெடி எனக்கு எப்போயுமே இருபது நாள் முப்பது நாள் டைம் ஆகும் ஆரம்ப காலங்களில் பணம் அவங்க எனக்கு பே பண்ணுறாங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறாங்கன்னா டூ டேஸில் பார்த்தோம் அப்புறம் அது ஃபோர் டேஸ் ஆச்சு ஏன்னா ஏற்கனவே பார்த்தவங்க நிறையா சொல்லுவாங்கள்ல பார்த்த கிளைண்ட்ஸுக்கு மட்டுமே என்னுடைய பர்சனல் நம்பர் குறைஞ்சது ஒரு மூவாயிரம் பேருக்கு மேல இருக்கும் அவங்க 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 அப்படி கொடுக்குறவங்க அவங்க இப்ப அவங்க கூப்பிட்டாலுமே சார் தயவு செஞ்சு என்னுடைய அலுவலக நம்பர் கூப்பிட்டுருங்க சார் இல்லைன்னா மெயில் பண்ணுங்க சார் மெசேஜ் பண்ணுங்க ஏற்கனவே பார்த்தவங்க லிஸ்ட் தனியாக வச்சிருக்கோம் அதனால அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் புதுசா தொடர்பு கொள்றவங்க அந்த மொபைலில் நிறைய கால்ஸ் வர்றதுனால ஸ்டாஃப் ஒருத்தவங்க அவங்க எவ்வளவுதான் பேச முடியும் அவங்களே எவ்வளோதான் எல்லாருக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்தா பேசுறாங்க அப்போ அந்த ஒரே ரெண்டு நம்பரை யூஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு சில அன்பர் கூட ஏ ஒரு அஞ்சாவது ஸ்டாப் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு அஞ்சாவது ஸ்டாப் வச்சுக்கிட்டாலும் நான் தானம்மா பார்க்க முடியும் நான் ஒருத்தர் தானே பார்க்க முடியும் இப்போ நான் பா இப்போ என் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னா நான் ஜாதகம் பார்க்குறேன்னா வேகமாக பார்க்குறதா இருந்தால் ரெண்டு நிமிஷத்தில் பார்த்து முடிச்சிடலாம் அதுக்கு பேர் ஜோதிடம் அல்ல அதுக்கு பேர் ஜோதிடமா ஜாதகத்தை டைப் பண்ணிவிட்டு உங்கள் உங்களுக்கு என்ன கேள்விங்க இதான் கேள்வி ச இதான் பதில் இதை செய்யுங்கன்னு சொல்றதுக்கு ரெண்டு நிமிஷம் கட் பண்ணா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ஜாதம் கூட பார்க்கலாம் நான் வாங்குற காசுக்கு நான் கரெக்டா பணி நினைக்கிறேன் யாரையும் நான் ராங்கா இதுவரைக்கும் கைட் பண்ணதில்லை தேவையில்லாம யாருக்கும் செலவழித்து வச்சது நான் பேசும்போது நகைச்சுவையாக கூட சொல்லியிருப்பேன் இது பார்த்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் செலவாகும் சார் பரிகாரம் செய்யணும் சார்னு சும்மா நகைச்சுவையா சொல்லுவேன் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு என்ன சார் செலவாகுங்கிறீங்க அதுக்கப்புறம் சிம்பிளா மிளகு உடச்சு போடுங்கன்னு சொல்லுவேன் மிளகு சார் இதுக்காக செலவாகும் நீங்கள் சார் மிளகு காசு கொடுத்தானே சார் வாங்குறோம் ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவேன் ஸோ அது அது வந்து ஒரு ஜாதகம் எடுத்தால் குறைஞ்ச அரை மணி நேரமாவது பேசணும் பத்து நிமிஷத்தில் சொல்கிறது ஜோதிடம் அல்ல அதனால எல்லாருக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்காக தான் டைமிங் ஆகுது குறைந்தது அரை மணி நேரம் ஒரு ஒரு நபரிடம் பேசுனா கூட ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்து ஜாதகத்துக்கு மேலே பார்க்க முடியாது ஏன்னா எனக்குன்னு டைம் இருக்குது நான் யோசிக்கணும் முதல்ல இது வந்து யோசிக்கக்கூடிய சமாச்சாரம் ஏன்னா அதாவது என்னுடைய நண்பரோட சொல்லுவார் என்னைய ஜோசியருக்கு அவசரம் கூடாதுனே அப்படின்னு ஜோதிடருக்கு அவசரம் கூடாதுன்னு ஏதாவது ஒன்று தவறாக சொல்லிடக்கூடாதுன்னே அப்படின்னு சொல்லுவார் அது எல்லார்டையும் சொல்லக்கூடிய வார்த்தை அப்போ ஒரு ஜாதை வாங்கினேன் டக்கு உங்கள் கேள்வி என்னங்க உங்க பதில் என்னங்க சொல்றதுக்கு நான் வரல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை கடந்து வந்திருக்காங்க என்ன செஞ்சா சரியாகும் இதெல்லாமே வந்து நான் யோசிக்கணும்ல அப்போ ஒரு நாளைக்கு நியாயமா பார்த்தா ஒரு ஜோதிடர் ஒரு நாளைக்கு அஞ்சு ஜாதகத்துக்கு மேல பாக்க முடியாது யாராக இருந்தாலும் நான் என்னுடைய உடல் சோர்வாயிருது எனக்கு அந்த நிலைமையில உட்காந்து நான் அவங்களுக்கு நம்மளை நம்பி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் தாமதம் ஆகும் ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பேன் அது வந்து பிரபஞ்சம் கொடுக்கணும் புரியுதுங்களா அதனால் தொடர்பு கொள்ளணும் மெயில் பண்ணலாம் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் அது வேணால் நான் ஒரு உதவியாக நான் தனியாக அதுக்கு ஒரு ஸ்டாஃப் வச்சு விட கூட மெயில் மெயில் செக் பண்ணிவிட்டு ஏன்னா எனக்கு நிறைய மெயில் எனக்கே வருது ஸோ எனக்கு அது பார்க்குறதுக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் இல்லை அதனால தான் இப்போ அதுக்கு வேணால் நான் ஏற்பாடு பண்ணி செய்யலான்னு வச்சுருக்கிறேன் அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் அவங்கள மெசேஜ் போட சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு ஸ்டாஃப் தான் அட்டென்ட் பண்ணணும் இன்னொருத்தர் வச்சு அவங்களுக்கும் தனியாக பயிற்சி கொடுத்து எப்படி பண்ணணும் அப்படின்னு ஏன்னா அவங்க அவங்க ராங்கா பிகேவ் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு சிக்கல் என்னுடைய ஸ்டாஃப் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபுலா அவங்க பேசுறாங்க ரொம்ப பொறுமையா பேசுறாங்க நான் அவங்களையும் ஹார்ஸ் பண்ணி பேசிட முடியாது ஒரு அம்மா வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய மனிதர் பேரை சொல்லி அப்பாயின்மெண்ட் கேக்குறாங்க ஆனா அது உண்மை இல்லைங்கறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அது அப்படிலாம் தேவையில்லையே நான் எல்லோரும் நம்பர் கொடுத்து வச்சிருக்கிறேன் கூப்பிடலாம் நாங்க பாப்போம் அப்படிலாம் இல்லை எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான் ஸோ அதனால் இது இது அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன் சாரி ஸோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடாது யாருக்கும் நாங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாதுலாம் இல்லை ஏன்னா எல்லாருக்கும் டைமிங் ஒன்று இருக்குது ஸ்டாஃபாக இருந்தாலும் அவங்களுக்கு குடும்பம் ஃபேமிலி அவங்களுக்கும் சூழ்நிலை இருக்குது அதில் ஒம்பது மணிக்கு ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க ரெண்டு மணி வரைக்கும் பேசுவாங்க அதுக்கப்புறம் கண்டினியூவாக பேசுகிறாங்க இல்லையா சாப்பிடுவாங்க நேரம் திருப்பி பேசுவாங்க மெயில் பண்ணுங்க அதே மாதிரியே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணலாம் இந்த வாட்ஸ்அப்புக்கும் மெயிலுக்குமே தனியாக ஒரு ஆள் வச்சு பேசணும்னு முடிவு வச்சுருக்கேன் ஸோ எல்லாம் இங்கேயும் தொந்தரவு இவங்களுக்கு உங்களுக்கு நிர்வாகத்துக்கும் தொந்தரவா இருக்கும் நினைக்கிறேன் தொந்தரவு நிறைய கால்ஸ் வருது சந்தோஷமா இருக்கு ஆனா எப்படி உங்களை ரீச் பண்றதுன்றது சொல்லி இதுதான் எத்தனையோ பேர் ரீச் பண்ணி பேசி தானே இருக்கிறோம் அதே மாதிரி என்னோட ஆபீஸே இல்ல ஆபீஸே எனக்கு இல்ல க்ளோஸ் பண்ணிட்டேன் திரும்ப அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட அவங்க கிட்ட போய் ஃபோன் நம்பர் கொடுங்க அவங்க வீடு எங்க இருக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்க எங்க கிட்ட கூப்பிட்டு முதல்ல நீங்க அது நான் அலுவலகத்துல அலுவலகம் இல்லைன்னு நான் யூடியூப்ல போட்டேன் போட்டதுக்கு அப்புறம் திரும்ப போனாங்கன்னா அது என்னுடைய தவறு இல்லை ரெண்டு நம்பர் இருக்கு மெசேஜ் பண்ணலாம் நேரில் பார்க்குறதுக்கு வந்தாங்கன்னா என்ன பிரச்சனைனா ஒருத்தங்க நேரில் வர்றாங்கன்னா வந்த உடனே என்ன உங்க கேள்வி என்ன உங்க பதில் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா யாருக்கனையும் எனக்கு கமிட்மெண்ட் ஆயிடுச்சு நிறையா வெயிட் பண்றாங்க ஸோ அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் இவங்களுக்கும் பதில் சொல்லணும் நேற்று ஒன்றும் இல்லை நேற்று நான் இங்கே வந்துட்டேன் வந்து என்ட்டா ரெகுலராக பார்க்குறவங்க அவங்க ரெண்டே பேருக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன் இது பணத்துக்காக இல்ல அவங்களுக்கு தெரியும் வந்து சாயந்தரம் ஆறு மணில இருந்து கிட்டத்தட்ட ஒன்போதரை மணி ஆயிடுச்சு நைட்டு ரெண்டு பேருக்கு பார்த்ததுக்கு இதே போன்ல பாத்திருந்தா நான் ஒரு நாலு அஞ்சு பேருக்கு பார்த்திருப்பேன் நான் ஃப்ரீயா இருந்தனால வாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்கிட்ட பழகுனவங்க அவங்கள நம்ம தவிர்க்க முடியாது எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி வர்றாங்க அது ஏற்கனவே அவங்க பழக்கமானவங்க இதுதான் விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது நான் யாருக்கும் பார்க்க கூடாது எல்லாரையும் அவாய்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை நன்றி சார் நேர்களுக்கு நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி வணக்கம் நேர்களை அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்